அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் தினமணி மற்றும் தின இந்து இருந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் பயங்கரவாதம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் விவகாரத்திலும் பிற முக்கிய துறைகளிலும் பீம்ஸ்டெக் நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நேபாள தலைநகர் காத்மண்டுவில் பீம்ஸ்டெக் அமைப்பின் நான்காவது உச்சி மாநாடு இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இந்த மாநாட்டை நேபாள பிரதமர் கே பி ஷர்மா ஒளி வியாழக்கிழமை தொடங்கி வைத்தார் ஸோ நேபாள தலைநகராக இருக்கிற காத்மண்டில் பீம்ஸ்டெக் அமைப்பின் நான்காவது உச்சி மாநாடு வந்து ரெண்டு நாள் நடக்குது இந்த மாநாட்டை வந்து யார் தொடங்கி வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள பிரதமராக இருக்கிற கே பி ஷர்மா ஒளி வந்து தொடங்கி வச்சுருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சர்வதேச புத்த மத மாநாட்டை இந்தியா நடத்த உள்ளது இந்த மாநாட்டில் பீம்ஸ்டெக் நாடுகள் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி வந்து சொல்லியிருக்கிறாரு அடுத்த ஆண்டில் உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார் உலகின் ஏழாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா இந்த ஆண்டு பிரான்ஸை பின்னுக்கு தள்ளி ஆறாவது இடத்துக்கு முன்னேறியது அடுத்த ஆண்டில் பிரிட்டனை விட முன்னேறி இந்தியா ஐந்தாவது இடத்தை பிடிக்கும் ஸோ மத்திய நிதியமைச்சராக இருக்கிற அருண்ஜேட்லி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இது வரைக்கும் ஏழாவது இடத்துல இருந்த நம்ம இந்தியா பொருளாதாரத்தில் ஏழாவது இடத்துல நம்ம இந்தியா இந்த ஆண்டு வந்து பிரான்ஸை பின்னுக்கு தள்ளி ஆறாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு அதுபோக அடுத்த ஆண்டு வந்து அதாவது பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறும் அப்படின்னு சொல்லி நம்ம நிதி நிதியமைச்சர் அதாவது மத்திய நிதியமைச்சராக அருண் அருண்ஜேட்லி வந்து தெரிவிச்சிருக்கிறாரு தூய்மை கங்கை திட்டத்துக்கு ஜெர்மனி ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி கடன் வழங்க உள்ளது என்று இந்தியாவுக்கான ஜெர்மனியின் தூதர் ஜாஸ்பர் விக் தெரிவித்தார் ஸோ தூய்மை கங்கை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்துக்கு வந்து ஜெர்மனி ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி வந்து கடன் வழங்க இருக்கிறதா இந்தியாவுக்கான ஜெர்மனி தூதர் வந்து ஜாஸ்பர் விக் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் நிறுவன நிர்வாக குழு இயக்குனராக சந்தா கோச்சாரை மீண்டும் நியமிப்பதற்கு ஐசிஐசிஐ வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது ஸோ ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் நிறுவன நிர்வாகங்களோட இயக்குனரா சந்தா கோச்சாரை மீண்டும் நியமிப்பதற்கு ஐசிஐசிஐ வங்கி வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு ஏன் இவங்க வந்து இப்போ வந்து கட்டாய வெடுப்புல வந்து இருக்கிறாங்க எதுக்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கான் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு கடன் உழைக்க கடன் அளிக்க வந்து உதவி செய்துட்டு அதுக்கு பிறகு இப்ப ஆதாயம் திட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை கட்டாய வெடிப்புல போக சொல்லிட்டாங்க இப்போ வந்து திரும்ப ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் நிர்வாக குழு இயக்குநராக வந்து சாந்தா கோஜரா திரும்ப நியமிக்கப் போறாங்க உலக யூத் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இரண்டாவது முறையாக தங்கம் வென்று சாதனை படைத்தார் இந்தியாவின் நிது ஹரியானாவைச் சேர்ந்த நடப்பு சாம்பியன் நிது நாற்பத்தெட்டு கிலோ எடப்பிரிவு இறுதிச் சுற்றில் தாய்லாந்தின் நில்லாடா மிக்குனை வீழ்த்தி தங்கம் வென்றார் ஸோ ஹரியானாவைச் சேர்ந்த நடப்பு சாம்பியனா இருக்கிற அதாவது நிது அப்படிங்கிற பொண்ணு வந்து நாற்பத்தெட்டு கிலோ எடப்பிரிவில் தாய்லாந்தோட நில்லாடா மிக்குனை வீழ்த்தி தங்கம் வென்றிருக்காங்க உலக யூத் குத்து குத்துச்சண்டையில ஜிம்பாவையின் துணை அதிபராக முன்னாள் ராணுவ தலைமை தளபதி கான்ஸ்டன்டினோ சிவாங்கோவை அதிபர் எமர்சன் நங்கக்வா மீண்டும் நியமித்துள்ளார் சோ ஜிம்பாவோட துணை அதிபரா முன்னாள் ராணுவ தலைமை தளபதியாக இருந்த கான்ஸ்டன்டினோ சிவாங்கோவை அந்த நாட்டோட அதிபராக இருக்கிற எம்மாஷன் நங்ககுவா வந்து மீண்டும் நியமிச்சிருக்காங்க சென்னை மாநகராட்சியில் ஒரு வாரம் நடைபெற்ற முகாமில் ஐந்து லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து நான் நாற்பத்தி நான்காயிரம் குழந்தைகளுக்கு விட்டமின் ஏ திரவம் வழங்கப்பட்டுள்ளது ஸோ சென்னையில் வந்து விட்டமின் ஏ திரவம் அதாவது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு விட்டமின் ஏ திரவம் வந்து கொடுக்குறாங்க அங்கே வந்து எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஜஸ்ட் இது வந்து எத்தனை எவ்வளோ லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் தின இந்த டெய்லி புது அறிவு அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமது காதுகளில் தலா மூணு எலும்புகள் உள்ளன காதில் உள்ள ஸ்டெபிஸ் என்ற எலும்பு தான் நம் உடலிலேயே மிகச்சிறிய எலும்பாகும் காதில் உள்ள செருமினஸ் சுரப்பிகள் மெழுகை சுரக்கும் தன்மை கொண்டது இந்த மெழுகு தூசி கிருமிகள் பூச்சிகள் காதுக்குள் செல்வதை தடுக்கிறது ஸோ காது பற்றி கொடுத்துருக்காங்க காதில் வந்து தலா மூணு எலும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காதில் உள்ள ஸ்டெபிஸ் அப்படிங்கிற எலும்பு தான் நம்ம நம்ம உடலிலேயே மிகச்செரிய எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காதில் உள்ள செர்மினஸ் அப்படிங்கிற சிறப்பை வந்து மெழுகை சுரக்கும் தன்மை கொண்டது இந்த மெழுகு வந்து தூசி கிருமி வந்து காதல் செலவு வந்து தடுக்குது ஸோ கொத்தரிமை தொழிலாளர் முறை பற்றி ஒரு சின்ன ஆர்டிகல் மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவையான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் கொத்தரிமை முறையை வந்து ஒழிக்கிறதுக்காக கொத்தரிமை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மே மாதம் வரை ஆதி திராவிட நலத்துறை வசம் வந்து இந்த இந்த கொத்தரிமை தொழில வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் தொழிலாளர் நலத்துறைக்கு மாற்றிட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆய்வின்படி தமிழகத்தில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி மூணு பேர் கொத்தரிமை தொழிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ கொத்தரிமை தொழிலை பற்றி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு தேவையான ஒன்றுனால் நம்ம எந்த ஆண்டு தொடங்கியிருக்காங்க இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ப தெரிஞ்சிட்டா போதும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஜின்சன் ஜான்சன் தங்கப்பதக்கம் வென்றார் மேலும் மகளிருக்கான நான்கு இன்ட்டு நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது இந்தோனேசியாவில் இருக்கிற ஜகார்த்தா மற்றும் பா பாலம்பெங் நகரில் வந்து பதினெட்டாவது ஆசிய போட்டி நடக்குது இதில் நேற்று நடந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவைச் சேர்ந்த ஜின்சன் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டத்தில் வந்து தங்கம் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கான நான் நான்கு இன்ட்டு நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய அணி தொடர்ச்சியாக ஐந்தாவது முறையாக தங்கப்பதக்கம் வென்றது ஹீமா தாஸ் பூவம்மா சரிதா பென் விஷ்மயா ஆகியோரை உள்ளடக்கிய இந்திய அணி தங்கம் வென்றிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டி எறுதல வெண்கலம் வாங்கியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிருக்கான வட்டி எருதலில் நடப்பு சாம்பியன் அந்தஸ்துடன் களமிறங்கிய இந்தியாவின் ஷீமா பூனியா அறுபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு மீட்டர் தூரம் இருந்து வெண்கலப் பதக்கம் வென்றார் ஸோ ஷீமா புனியா வந்து வெண்கலப் பதக்கம் வாங்கியிருக்காங்க ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடித்து நாளை மீண்டும் சந்திக்கலாம்